பத்து லட்சம் ரூபாய் தேவைன்னு என்கிட்ட கேட்டிருந்தா உன் மூஞ்சா தூக்கி எறிஞ்சிருப்பேனே. அவ சத்தா சாப்பிட்டோன்னு நான் கொடுத்த பணத்தையும் வாயில போட்டுக்கிட்டியே மனுஷனானே. நீ என்ன அடிச்சே உதச்சே வாய் முடியலான்னு பாக்குறியா? முடியாது. நீ ஒரு என் முகத்துல துப்ப கூடிய அளவுக்கு உனக்கு கொழுப்பு வந்துடுச்சா? நீ என்ன அடிச்சு கொண்டாலும் என் பணம் கூட பார்த்து காலத்துப்போ. சொன்ன தன்னே இல்லாம அவங்கள மாறி மாறி அடிக்கிறீங்க. நீ ஒரு மனுஷனா? உன் வீரத்தை காமிக்கிறதா தான் தவறா? ஒரு பொம்பளை கூட்டு அடிக்கிறீடா பேமாரி? அவர் ஒண்ணும் செய்யாதீங்க. அவர் அப்பப்போ செய்யற வைத்தியத்தை தான் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. வைத்தியமா? ஆமாங்க. நான் அப்பப்போ நான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு புரியாம புத்தி பேதிரிச்சு போயிடுவேன். டாக்டர் இது ஹிஸ்டீரியான்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படியெல்லாம் வரும்போது என்ன சுயநினைவுக்கு கொண்டு வர கண்டத்துல மாறி மாறி அறையணும்னு டாக்டர் தான் இவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. இந்த வியாதிக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டணும்னு பாக்குறேன். முடியல. அதான் நாங்க வந்து சேர்ந்துட்டோமே, நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிட வேண்டியதான் இல்ல அங்கிள்? ஆமா மாப்பிள, இது எப்ப வருது எதுக்காக வருதுன்னு தெரிஞ்சுக்காம போனா நாம இங்க வந்து என்ன பிரயோஜனம்? நாங்க வர சம்பந்தியம்மா